சுண்ணாம்பு வாழை மீன் குழம்போ வஞ்சிரம் வறுவலும் முதல்ல கிளீன் பண்ண ஆரம்பிக்கலாமா? மேலா இருந்தது நான் உட்காரும்போது. ஐயோ, வாழை வழ புதுசு இல்லை, நிற்க மாட்டேங்குது. இந்த மீன் ரொம்ப வழுவழுன்னு இருக்கும், அதே மாதிரி சுண்ணாம்பு நிறைய இருக்கும். அதனால் ஒரு சொரசொரப்பான பகுதியில் வெட்டிட்டு அப்புறம் தேய்ச்சிங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்க அந்த சுண்ணாம்புலாம் வந்துடும். அதுக்கு செங்கலோ அது மாதிரி ஏதாவது பயன்படுத்தி நீங்கள் தேய்ச்சிட்டு எப்பயும் க்ளீன் பண்ணுற மாதிரி மீனை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம். என்ன செய்ய போறீங்க அதுல? குருமாவா? ஓ சூப்பர். குழம்புக்கு தேவையான பொருட்கள் இது சுண்ணாம்பு வாழை குருமாக்கா? ஆமா ஆமா. 4 டீஸ்பூன். எவ்வளவு எண்ணெய்? 4 டீஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் நிறைய இருந்தால் தெகுத்திடும். எண்ணெய் முடிய மூடணும். காயட்ட எண்ணெய். தக்காளி 1 நம்பர். சத்தமா. வெங்காயம் பெரிய வெங்காயம் 100 கிராம். கருவேப்பிலை கொஞ்சம். அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு கடுகு கொஞ்சம். அது வெடிச்சதும் சோம்பு கொஞ்சம். சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போடணும். போட்டுட்டு அது வெடிச்ச உடனே வெங்காயம் போட்டு அது கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நன்றாக வறுக்கும். எவ்வளோ நேரம் வதங்கணும்? அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீங்கள் போயிட்டு வரலாம். சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அதெல்லாம் கொஞ்சம் வதக்கி வதக்கி அரைக்கணும். வதக்கி அரைக்கணும். பச்சை மிளகா சோம்பு சீரகம் கொஞ்சம் எல்லாம் போட்டு அரைச்சி இதை பேஸ்டாக வச்சுக்கணும். சரி ஓகே. சின்ன வெங்காயம் எவ்வளோ போடணும்? சின்ன வெங்காயம் வந்து 2 குட்டி மீன் தானே, சின்ன மீன் தானே. 2 மீனுக்கு வந்து 100 கிராம் வெங்காயம் ஒரு 2 பெரிய பூண்டு கொல் 2 பூண்டு உரித்து இந்த வெங்காயத்தையும் உரித்து நல்லா வறுத்து அது கூட தான் இந்த சோம்புலாம் போடுவோம்ல, சோம்பு சீரகம் மிளகு கொஞ்சம். அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சி ஆற வச்சு அரைச்சி வச்சிடணும். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதான் வானல் வச்சுட்டேன்னா அதில் வெங்காயம் போட்டோம்னா வெங்காயம் வதங்கினது தான் இந்த தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கல் கல் உப்பு தான் போடணுமா? அதுக்கு கல் உப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும். கல் மீன்னா கல் உப்பு தான் போடணும். இது கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினாலே வதங்கணும். இது வதங்கணும். அதில் நீ போயிட்டு வரலாம். இதை கற்றுக்கிட்டு நான் அதே மாதிரி செய்யணும் பாரு. இந்த மசாலாவை இதில் போட்டுக்கணும். அதில் என்ன சொன்னீங்க? வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சோம்பு சீரகம் அதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கணும்.
அரைச்சிட்டு இந்த மாதிரி வதக்கும் போது இதில் போட்டால் அந்த பச்சை வாசனை போகும். போட்டு அது கொஞ்சம் 5 நிமிஷம் இப்படி வதக்கிட்டோன்னே கொஞ்சம் மஞ்சள் கொடுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்க, இஞ்சி பூண்டு, தக்காளி, மஞ்சள் தூள், சோம்பு தூள். மிளகாத்தூள் எவ்வளோ கம்மியாக போட்டுடணும், அது 2 டீஸ்பூன் போட்டுமா? 1 டீஸ்பூன் போட்டால் போதும். காரம் நிறையா குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தோம்னா காரம் கம்மியாக காரம் கம்மியாக போடணும். இது எவ்வளோ நேரம் வதங்கும்? இதை வதங்கிட்டோம் ஒரு 2-3 நிமிஷம். இதை வதக்கணும் அந்த பச்சை வாசனை போயிடுதா, காரம்லாம் கொஞ்சம் அடைக்கிடும். அடைக்கிட்டதுன்னு எண்ணெய் ஒன்றும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், எண்ணெய் பிடிக்காது இல்லை, ரொம்ப கலந்து கொடுக்கணும், கம்மியாக ஊற்றிட்டு எண்ணெய். அதுக்கப்புறம் எண்ணெய் நிறைய ஆசைப்படுறவங்க கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிடலாம். தண்ணியாக ஊற்றணுமா? எவ்வளோ ஊற்றணும்? 1 கிளாஸ் தண்ணியா? 200 ml இருக்குமா? இல்லை கால தண்ணி கொதிக்கணும்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் ஒன்று தேங்காய் ஊற்றி போட்டுட வேண்டியது. குட்டி சோம்பு எவ்வளோ பிடிக்கும்? 1/4 லிட்டர் பிடிக்கும். 250 gram 250 ml. உப்பு இருக்குதான்னு பார்க்கணும். உப்பு எவ்வளோ சொன்னீங்க? கல் உப்பு 1 ஸ்பூனா? போடும்போது 1 ஸ்பூன் போட்டு வறுக்கிறோம்ல, இந்த வெங்காயம் தக்காளி வதக்குதுல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் அது உப்பு இருக்காது. அப்புறம் ஒரு கம்மியாக தான் போடணும் இதுக்கெல்லாம் உப்பு, ஏன்னா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூன் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா அது கொச்சிட்டு இப்போ தேங்காவை போடப்படும். தேங்காய் இந்த மீன் போட்டு எவ்வளோ நேரம் வேகும்? அது 10 நிமிஷமா? சரி, வச்சிடும். 10 நிமிஷம் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது மீன். அது சூட்டிலே வந்துடும். 10 நிமிஷம் கொச்சா இறக்கிடலாம். இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சதான் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி மூடி வச்சிட வேண்டியதுதான். ஓகே. இது கொதிக்க எவ்வளோ நேரம் விடணும்னு சொன்னீங்க? 10 நிமிஷம்
10 மினிட்ஸ் கொதிக்கணும் இது. ஓகேவா, இது 10 மினிட்ஸ் வந்து ஒரு ஒரு சைடு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும் இதை. ஆமாம், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும், சாப்பிட்டு தயார். வேகத்தை பொறுத்து இருக்கு, வேகமாக வச்சானா தீஞ்சிடும், ஸ்லோவாக வச்சா தான் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ மல்லி போட்டுக்கிட்டு. ஓகே, கொதிக்கும் போதே மல்லி போட்டுருந்தோம். மல்லி போட்டுட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எப்போது இந்த மீன் டக்குன்னு வெந்துடும்ல, ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப விட்டா குழஞ்சி மீனே இல்லாம ஆயிடும். அதனால அது பதமா 10 நிமிஷத்துல எல்லாம் இறக்கிடணும். 5 to 6 நிமிஷத்துல மீன் வந்துருச்சுன்னா இறக்கிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாக்கி இருக்கு, என்னென்ன மசாலா போட்டிருக்கீங்க இதுல? இதுலயா மிளகாப்பொடி, மிளகு, பூண்டு, இஞ்சி, அதெல்லாம் தட்டி போட்டு, எலுமிச்சம்பழம், லெமனு போட்டு, தனியா பொடி போட்டு அப்படியே இது பண்ணி வச்சு, மஞ்சள் பொடி போட்டு. இது எவ்வளோ நேரம் வேக விடணும்? அது வறுந்ததுன்னா நல்லா செவந்து வரும், செவந்து வந்ததுன்னா அது வெந்ததுன்னா அர்த்தம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுமா? 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் இருப்பான். இந்த ஒரு 5 மினிட்ஸ், அந்த ஒரு 5 மினிட்ஸ். ஸ்லைஸ்ல செம்மையா இருக்கு. இது எவ்வளோ வாங்குவீங்க? 1 kg 500. விலைனா ரொம்ப ஏறிப்பே கிடக்கு. ஒரு நிமிஷம்